हेलो स्टूडेंट्स इप्पा नम्बर बिजनेस मैथ्स चैप्टर वन मैट्रिक्स एंड डिटरमिनेंट एग्जांपल 1.10 पाक पोरो ओकेवा क्वेश्चन एनना शो दैट द इक्वेशंस 2x प्लस y इक्वल टू 5 4x प्लस 2y इक्वल टू 10 आर कंसिस्टेंट एंड सॉल्व देम सो ना एर्कने सोनता फर्स्ट कंसिस्टेंट चेक पन्नीटे अपरमादा नम्बर सॉल्व पन्नना सो इंदमारी कंसिस्टेंट केटाले இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன குவெஸ்டினை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும் அதுக்கப்புறம் ரேங்க் கண்டுபிடிக்கணும் அதை வச்சு கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணணும் மொத்தம் மூணு ஸ்டெப் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறோம் ஸோ இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டோமா எக்ஸ்ஒய் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது 2 1 4 2 எக்ஸ்ஒய்ன்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது ஆன்சர் 5 10 ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டில் நம்ம எழுதியாச்சு ஸ்டெப் டூ என்ன சொன்னேன் ஆக்மெண்டேட்டட் மேட்ரிக்ஸாக ஏவையும் பிஏயும் கம்பைன் பண்ணி எழு ஸோ இப்போ 2 1 5 4 2 10 எழுதிட்டேன்னா இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் 1 இருக்கா இல்லை ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் எங்கே 1 இருக்குது இந்த செகண்ட் காலமில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க காலம் 1 காலம் 2 இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் 1 வந்துச்சு நெக்ஸ்ட் இங்கே 0 வரணுன்னா ஃபார்முலா என்ன R2 tens R2 minus 2 R1 இந்த ஃபார்முலா படி ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் என்ன வருது 0 0 0 இப்போ ஏவோட ரேங்க்கு 1 ஏபியோட ரேங்க் 1 ரெண்டுமே 1ன்றனால இது என்னது இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாவ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு குவெஸ்டன்லேருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேருந்து ஆக்மெண்டேட்டட் மேட்ரிக்ஸாக எழுதி ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதை வச்சு இது கன்சிஸ்டண்ட்டாக யூனிக் சொல்யூஷன்னா ஒரு நம்பர் தான் ஆன்சராக வரும் இன்ஃபைனைட்னா லைக் கே எஸ் டி அப்படி வச்சு ஆன்சர் வரும் அது நான் இப்போ எப்படின்னு சொல்கிறேன் ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஆன்சர்லேருந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5 இங்கே எல்லாமே 0 அப்போ ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைக்குது எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5 இப்போ ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு வேரியபிள் தான் இருக்கணும் ரெண்டு இருக்கக்கூடாது இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்னா ரெண்டு வேரியபிள் இருக்கலாம் மூணு ஈக்குவேஷன்னா எக்ஸ் ஒய் இசட்னு மூணு வேரியபிள் இருக்கலாம் அப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது அப்போ ஒரு வேரியபிள் தான் இருக்கணும் அப்போ இங்கே ரெண்டாவது எது எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஒய் அதை நான் கேன்னு எடுத்துக்க போகிறேன் லெட் இது நானாக தான் அசியூம் பண்ணுறேன் ஓகேவா லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே அப்போ ஒய் வர இடத்துல கேன்னு போடுங்க எக்ஸ் ப்ளஸ் 2k ஈக்குவல் டு 5 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2k இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2k ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்க சொல்யூஷன் எக்ஸ் கமா ஒய்ன்னு தானே போடுவேன் அப்போ எக்ஸோட ஆன்சர் என்ன 5 minus 2k ஒய்யோட ஆன்சர் என்ன நான் கேன்னு எடுத்துக்கிட்டேன் எப்போ இந்த மாதிரி நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணாலும் கே பிலாங்ஸ் டு இசட்னு போனேன்னா இசட்னா நான் இன்டீஜராக அது எந்த இன்டீஜராக வேணாலும் இருக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் தான் 1.11 ஷோ தட் த ஈக்குவேஷன்ஸ் 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6 6x மைனஸ் 4y ஈக்குவல் டு 10 ஆர் இன்கன்சிஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணோம் ஸோ ஸ்டெப் 1 என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும் நான் குவெஸ்டனாக மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டேன் 3 2 6 minus 4 எக்ஸ் ஒயின் ரெண்டு வேரியபிள் இருக்குது ஈக்குவல் டு 6 and 10 இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன ஆக்மெண்டேட்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும் ஸோ சாரி குவெஸ்டனில் இது ப்ளஸ் இல்லை மைனஸ் ஓகேவா ஸோ நான் போட்டுட்டேன் இப்போ ஆக்மெண்டேட்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு இங்கே எங்கேயுமே 1 வரல நம்ம என்ன பண்ணுவோம் எங்கேயாவது 1 இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொண்டு வருவோம் பட் இங்கே எங்கேயுமே 1 இல்லை அப்போ ஒருவேளை ஏதாவது ரோவோ காலமோ சேம் நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி வந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி 1னு வர வைக்கலாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் பாருங்களேன் 3 6 ரெண்டுமே 3 டேபிள்ஸில் வருது ஸோ ஃபர்ஸ்ட் காலமே 3 டிவைட் பண்ணி நான் 1னு வர வச்சுட்டேன் இப்போ அடுத்த ஃபார்முலா என்ன R2 tens R2 minus 2 R1 ஓகேவா இந்த ஃபார்முலா படி ஒர்க் அவுட் பண்ணோன்னா நமக்கு இங்கே ஆன்சர் 0 0 minus 2 வருது இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் ஏவோட ரேங்க் என்ன வருது ஃபஸ்ட் ரோவில் நம்பர் இருக்குது 1 ஏபியோட ரேங்க் என்ன வருது ஃபஸ்ட் ரோலேயும் நம்பர் இருக்குது செகண்ட் ரோலேயும் நம்பர் இருக்குது அப்போ ஏபியோட ரேங்க் என்ன இப்போ ஏவோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் ஈக்குவலாக இல்லாதனால என்ன தே ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த சம்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில்
போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேக்ஸ் இன் தமிழ். ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன சம்ஸ் வேணுன்றதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.